திருத்தணிப்பாள நிம்மள திருச்செந்தூரு. ஏ முருகா தானே? முருகா, எப்ப ராத்திரி தான் முருகரை கூப்பிட்டுட்டு தூங்குன்னு பார்த்தா இப்பவும் அப்படிதான் பாடுவியாப்பா? கண்ண, எப்பனாலும் முருகரை கூப்பிட்டாதான் எனக்கு உறக்கம் அப்படி வரும் தெரியுமா? எங்க எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, எங்கடையாவது போடணும் ஆசையா இருக்கு. இட்டி அப்படியே இந்த வீட்டை சுத்திட்டு வா, நீ உருண்டு உருண்டு சுத்திட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிரும். போ. என்னதுடி பல்ல கட்டுக வாய் முடிச்சு, இவர் ரொம்ப ஒல்லி, இவர் என்ன சொல்லுதாரு, நீ சுத்திட்டு வா போய் நாலு நாளாக்கு வேற வீட்டை சுத்தி வர்றதுக்கு. இடிச்சி அவனேனு படுத்திருக்கவன்ட்டு அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போனா பாட்டி வந்துட்டு உறங்க விடு முருகா. நீர் ஒரு ஆளுன்னு உம்மள்கிட்ட கேட்கும் பேரு, இதுக்கு நானே போயிட்டு வந்துடலாம எங்கனையாது. ஏட்டி எங்கனையாவது போற யானை சவாரி ஏறுகமன்ட்டு பேசாம இறியாமட்டி சுவாத்த பொங்கி கரிய வச்சு தொலை போ. காலை கொஞ்சம் தடவி விடுமா போட்டு இருக்க தலைவர்கள் இவ்வளவு கூட கொஞ்சம் இழுத்து விட இங்க வந்திருப்பாள் போங்க எங்கனையாவது. சிரித்த சிரிப்பின் என்ன சிறையடித்தாய் மானம், சிரிக்க சிரிக்க வந்து கதை படித்தாய். என்ன வீட்டு இறங்கிட்டு பிளவரு ஏக்கா, இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல புதுசா கன்னியாகுமரி ட்ரெயின் வந்திருக்கு, அதை சரி சும்மா சுத்தி பாக்கலாமேனு பார்த்த வரையில அங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டு ஓடி வந்துருவோம். கன்னியாகுமரிக்கு போறவ காசிக்கு நேரா போட்டி பிரச்சனையே இருக்காது எனக்கு. எப்பண்டா ஒளிச்சு விடலான்னு இருக்காரு வள்ளி என்ன, எப்பா இந்த மனசுல தேடி வேலை கேட்டிட்டு வந்திருக்கேன். வள்ளி போ, நான் வாரேன் கன்னியாகுமரிக்கு. இப்ப கிளம்புனா எப்படியும் அங்க போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் போயிட்டு. சரி கொஞ்ச நேரம் சாலி எடுத்துட்டு வந்துடும், வா வா. சரி அக்கா சீக்கிரமாட்டு வாங்க, நேராக்கிறதையோ எப்படி அவரு சோடபட்டி வாடி வா, வாயம் புலந்து வச்சுக்கிட்டு இருந்து கதையை கேட்டுட்டு இருப்பா. ஏ மனுஷா, ஏ நீ கிளம்புகே, ஏ இவர் உறங்கினான கல்லு வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. மனுஷா ஏ எந்த பேர எந்திக்க மாட்டேரா, எம்மா சத்தம் போடாதம்மா, எவனாவது கல்லு வெளியே நின்று கேட்டுறாம. அப்படியாடி கேட்டு போனோம், ஏ ஏ எந்திச்சிட்டேலா. என்னத்த நானு நீங்க உறங்கினா எந்திக்க மாட்டியோன்னு நினைச்சேன், பாருங்க கட்டின உடனே எந்திச்சிட்டேலா. என்னத்த தூங்கிட்டு இருக்கவர்த்த என்னத்த பேசிட்டு இருக்கமா, இடி சத்தம் போடாதடி, எவனாவது கல்ல இருந்தோம்னா அதான் சும்மா நடிச்சேன். சரி போப்பா, அவர் தூங்கிட்டு அவர் போக்கல. ஏ ஆத்தா என்ன ஒரு ஆக்கிட்டீங்க, போமா வந்துட்டு எங்க சாரி கார் கடியில இல்லனா எவனாவது வந்து கார் கடியில தொட்டாம அங்க இல்ல. நீ சொல்லுகத வச்சே களவாணி அழகா தூக்கிட்டு போயிருவானு. ஐயோ ஐயோ ஏமா, உன் அறிவு இப்படி ஆள மிஞ்சி போயிருக்கு. இடி நீ போன பெட்டியை தூக்கிட்டு வாரே, கன்னியாகுமரி போறதுக்கு என்னத்துக்குமா பெட்டி போடுக, ஓடி வா வந்துட்டு. இடி ஊதா நான் எதை எடுத்தாலும் பத்திரமா போடணும்னு இல்லடி, கன்னியாகுமரில உனக்கு நான் ஸ்லைட் வாங்கி தரேனா. என்ன சும்மா இல்ல, என் வீட்டு வாசல்ல இருந்துகிட்டே இப்படி சொல்லிட்டுனா எங்க அம்மா என்ன கன்னியாகுமரி ஊட மாட்டாளா? இடி ஊதா ஒரு போறதுக்கு போ வந்துட்டு சீக்கிரம்.
பக்கம் ஏசுக, இவ ஒரு பக்கம் ஏசுக, எப்போ அல்லற சில்லற கேஸோட நான் பெத்து போட்டுக்கிட்டு பாட்டி. இந்த அக்காக்கு வேலையே இதுதான். எப்ப எப்ப அவசரம்னே தெரியாம நேரம் ஆக்கிக்கிட்டு இருப்பாவோ. என்னத்தன்னு சொல்லதுக்கு இந்த பாட. முன்னாடி வேற ஒரு பக்கம் வருது, கிளம்ப முன்னாடி சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும். சின்ன பிள்ளை என்ன பத்தி என்ன சொல்லுங்க பாரு வள்ளி. சின்ன பிள்ளை என்னத்த சொல்லுங்க, ஒழுங்கா தான் பேசுங்களா ரெண்டு பேரும். கேக்குதியோ, இது என்னதுக்கா பெட்டி இழந்துகிட்டு வந்திருக்கியோ? ஒருவேளை கன்னியமரில கடை போடுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணிருக்கதே அக்கா. கடல்ல குளிச்சா துணிமணி யார எடுத்துட்டு வருவா? அதான் பெட்டி கிட்ட வந்துட்டே போமா. இடி பெரியவன் இங்க தான் நிக்கியா? கிளம்பி கிளம்பி போ. எப்ப வந்துட்டேனா உங்கால பெரிய போறே நடக்க பத்து போங்கடி. நல்ல உறக்க சிக்கு வர நேரத்துல வந்துட்டோ பெரு. கொஞ்சம் சாஞ்சி உறங்கி இருந்திருக்கலாம். சரி ட்ரெயின்ல போய் உறங்குவோம். எப்பா எங்கட கொண்டு பஸ் இறக்கி விட்டுருக்காரு, நடக்கவா கழியுது. வள்ளி உள்ள போமா, மூச்சு மூச்சுன்னு இறக்கிப்பா. உள்ள போங்க. உங்க அம்மா வருவாள, நம்ம உள்ள போவா. இன்னும் ட்ரெயின் வரல. இதுக்கு இருந்து என்ன என்ன மாதிரி அவசரப்படுத்தி கிடந்தாலுவோ. எப்பா குறுக்கு கை கல்லா வலிக்கு ஓடி வந்தது. இது என்னத்த பழைய பாண்ட படத்துல வரக்கூடிய ஊ சவுண்ட் கேக்கு. இப்படி இல்லாம ட்ரெயின் இன்னும் இருக்கு. ஏ வள்ளி ட்ரெயின் வருதுன்னு யாரு வந்த பிறகு நான் திரும்பி கிடையாது, எனக்கு குறுக்கு கல்லா வலிக்கு. இக்க ட்ரெயின் வருதுக்கா, ட்ரெயின் வருதுக்கா, இக்க இடத்த பிடிக்கணும், எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. கொஞ்சம் இறங்கி வட்டி ஒரு 200 ரூபாய் ஆசைப்பட்டு இருக்க சமய தாங்க ஒன்னையும் தூக்கிட்டு வரம் பெருனா. இடி கொஞ்சம் இறங்கி வா பிளவரு. எப்படா கூட்டமே இல்லப்பா. எக்க நான் அங்கே பேரு பத்திரிக்கா, நான் அந்த பக்கம் மேலாக்க பக்கத்துல இருப்பேன்னா ஏதோ தேவைனா சொல்லுங்க. கூட்டமே இல்ல பஸ் ஐயோ ட்ரெயின் இல்ல, இதுக்கா ஓடி திரும்பி வந்தோம். பள்ளி எனக்கு ஏதாவது தேவைனா கேக்கே எனக்கு உதவுனா. இவ வேற மரத்துல தொங்கின குறங்கிட்டு பிளவர் கொஞ்சம் இறங்கிட்டு குறுக்கு வலிக்கிட்டி. ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு நாப்படுக்க பாடு. எக்க நான் போறேன்கா, இவ்வளவு தூக்கிட்டு தெரியகளில எனக்கு. ஏ வள்ளி அவளை அவனை விட்டுட்டு வா வள்ளி. நம்ம இந்த பாத்திரம் கிட்டே பாத்திரம் மெதுவா குளிக்கிறது வசதியா இருந்தா குளிச்சுட்டு வந்துருவோம். காலைல குளிக்கிற பத்துக்கோ. எக்க ட்ரெயின் கக்குஸ்ல யாராவது குளிப்பாளாக்கா? இத நல்ல தண்ணியா இருந்தா எதுக்கு வீண் செலவு நம்ம வீட்டுல? ட்ரெயின்லயே குளிச்சுட்டு போயிடலாமே. ஏ வள்ளி அவளை அவனை விட்டுட்டு வா. கீதா ட்ரெயின் தண்ணி நல்லா இருந்தா சொல்லிக்க, நீ மெதுவா குளிச்சிரு, வீட்டுல மோட்டர் செலவு மிச்சமாயிரும்ல. ஆமா பத்தேல சரிக்கா. எம்மா என் குறுக்குக்கே இப்பதான் விடுதலை கிடைச்சிருக்கு. ஊப்பா எக்க வாங்கக்கா, அங்க போயிட்டேலா, இந்த வாரே வாரே. என்ன ஆட்ட ஆடுது ட்ரெயின் எக்கா? முடிஞ்சா வள்ளி, ட்ரெயின் பயங்கரமா ஆடுது வள்ளி, தண்ணியை தூக்கவே முடியல. நான் தான் சொன்னம்லக்க இங்க குளிக்க வசதி இருக்காதுன்னு. வாங்க பரவாயில்ல, கொஞ்சம் சுத்தமத்தமா தான் இருக்கு வள்ளி. இந்த ட்ரெயின் ஆடாம இருந்து அழகா குளிச்சிருவேனா. எக்க கன்னியாகுமரி வரப்போதுக்கு சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன், வாரே வாரே.
இட்டு எங்க அம்மா வந்த மட்டும் சொல்லி அவ பார்த்ததே யாசுவா இட்டு இப்படி தொங்கன சீக்கிரம் வளர்ந்துடலாம் மாமுட்டி ஏ பாகல இட்டி ட்ரெயின் ஆறு காட்டுக்கு கீழே உடஞ்சு மண்டே உடச்சாதி இட்டி இறக்கிட்டு இருந்துட்டு தொங்கிட்டு கிடக்கா குரங்கு இட்டு எங்க அம்மா வந்து சொல்லு தட்டி சொன்னேன் ஏமா இறக்க முடியலம்மா கொஞ்சம் இறக்கி விடுமா அங்க போயிட்டீங்களா இந்த வாரே வாரே இப்பதான் வந்த மாதிரி இருந்து உடனே வந்துட்டு இருந்த கன்னியாமரி